jump. கருப்பு வெந்துருச்சாயா? தம்பி வெங்காயம் போதாடி பருப்பு வெந்துட்டு இறக்கி இதை குழம்பு தாளிக்கணும். ஓ சரி சரி, இறக்கலாமா? இறக்கலாம். பருப்பு கடையணுமா? இப்ப பருப்பு கடையிறேன். அது சட்டியை கழுவு, அதில் எடுத்து ஊற்றிக்கிறோம். என்னத்துக்கு எண்ணெய் ஊற்றுற? இதை என்ன பண்ண போகிற? எண்ணெய் ஊற்றி முட்டை கொஞ்சம் வதக்க போகிறேன். வதக்கி குழம்பு ஊற்ற. சரி சரி. எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணுமாயா முட்டைக்கோசை? எண்ணெயில் போட்டு வதக்கணும். முட்டைக்கோசை வதக்கி குழம்புல போடும்.
இது மஞ்சட்டில தான் சமைப்பீங்களாயா? மஞ்சட்டில அந்த காலத்துல இருந்து நாங்க குழம்பு வைப்போம், மாம்பானையில சோறு போடுப்போம். அப்படியா? குழம்பு சோறு எல்லாமே மண்பானையிலே செஞ்சிரறது. எல்லாம் மண்பானை தான். மண்பானையில சோறு ஊத்தி குடுவோம், மஞ்சட்டில குழம்பு ஊத்தி குடுவோம். முட்டை கொசு வரைக்காச்சு இறக்கி குழம்புல அள்ளி போட போறேன். அடுப்புல தூக்கி வை, குழம்பு அடுப்புல வைக்கிறேன். குழம்பு தேங்காய் ஊத்துறேன், தட்டி போட்டுக்கணும். உப்பு போடுறேன் குழம்புக்கு. என்ன பண்ண ஊத்துறேன், குழம்பு தாளிக்க போறேன். கடு கடுகு போடுறேன். கருவேப்பிள்ளை வெங்காயம் போட்டு குழம்பு தாளிச்சு குழம்புல ஊத்துறேன். தாளிச்சாச்சாச்சாயா? இறக்கிடலாமா? கரண்டி மோக்கிறாப்புல இருந்தா முட்டைக்கொலசு குழம்பு ரெடி ஆயிடுச்சாயா? முட்டைக்கோது குழம்பு ரெடி ஆகிட்டு. ஓகே ஓகே டன். முட்டைக்கோசு குழம்பு ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பார்க்கலாமாயா? குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். குழம்பு சாப்பாடு எல்லாம் ரெடியாக நல்லா இருக்கும். சாப்பிடு சாப்பிடு. எல்லாம் ஒத்துவாப்பில் ஜிவா வாய எப்படி வாங்க லை வாங்கிக்கம்மா, லவ்யூண்டு வாங்குறது. Yeah, that's right.